பேட்படுத்தப்பட்ட மக்களுக்காக மக்களின் உரிமைகளுக்காக போராடிய மறைந்த திரு படையாச்சியார் அவர்கள் அவருடைய 106வது பிறந்த தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திரு ராமசாமி படையாச்சியார் அவர்கள் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்து பின்தங்கிய மக்களை திரட்டி மாபெரும் புரட்சிகளை செய்து உயர்ந்த பதவிகளில் இருந்து பின்தங்கிய மக்களுடைய சமூக நீதிக்காக உரிமைகளுக்காக போராடி வெற்றி பெற்றவர். அவருடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது. அந்த வழியிலே எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக 43 ஆண்டு காலம் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். சமூகத்தில் இப்படி போன்ற தலைவர்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அடித்தளமாக கடந்த ஆட்சி காலத்திலேயே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது நீதிமன்றத்திலே ரத்து செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தவறில்லை, ஆனால் அதை நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சில தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாகிறது. இந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழக அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதில் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த வேலை வாய்ப்புகள் பெறப்பட்டிருக்கிறது, கல்வியில் எத்தனை பேருக்கு வேலை கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்தந்த சமூகத்தினுடைய சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ், இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று தமிழக அரசு இந்த தரவுகளை எடுப்பதற்கு 1.5 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் அந்த தரவுகள் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த தரவுகள் எல்லாம் சாதாரணமாக 2 வாரம், அதிகபட்சம் 1 மாதத்திலே எடுக்கலாம். ஆனால் 1.5 ஆண்டு காலம் கடந்தும் இன்னும் தமிழக அரசு இந்த தரவுகளை எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மனம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்குமோ என்று ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த தரவுகளை எடுத்து குறைந்தது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே நிலையில் மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கெல்லாம் அவர்களுடைய பின்தங்கிய சமூக பின்தங்கிய நிலையை வைத்து தனித்தனியாக இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும். சமூக நீதி என்று பேசினால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வகையில் திரு ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அவரை போற்றுவோம், அவர் உழைப்பை போற்றுவோம், அவருடைய போராட்டங்களை போற்றுவோம். இன்று பின்தங்கிய சமுதாயத்திற்கு சமூக நீதி கிடைக்க அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி.